ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, பீச் ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு பார்க்குக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ரட்டரியேட் வரும், ஸோ தலைமைச் செயலகம். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்க் இருக்குது, ஸோ அதான் செக்ரட்டரியேட் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங் எல்லாமே அவைலபிள். இங்கே வந்து நிறைய போலீஸ் மேன்ஸாக நிற்கும், அது கூட நீங்கள் பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அடிக்கல் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து 64 லட்சம் மரக்கன்றுக்கு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஆலமரம் வந்து தோக்கி வச்சுருக்காங்க 2012. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், நைட்டில் வந்து கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து தலைமைச் செயலகமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அண்டு இதை வந்து இந்த பார்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர்ஸ் இருக்கும். இது வந்து ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட் இருக்குது. ஸோ அதனால தான் இதோட இந்த பார்க்குக்கு பேர் பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செக்ரட்டரியேட் பார்க் பார்த்திங்கன்னா மு கருணாநிதி அவர்களால் 2009 வந்து திறந்து வைக்கப்பட்டது. ஸோ அப்போ திறந்து வைக்கப்பட்டது தான் இந்த செக்ரட்டரியேட் பார்க். இது பார்த்திங்கன்னா ஒரு 18 ஏக்கர்ஸில் பெரிய லேண்டு, நல்ல நீங்கள் வந்து நிறைய வந்து மரங்கள் செடி நிறைய ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் இருக்கும், நிறைய புல் தரைகள்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து போர்டு இருக்கும் பார்த்திங்கன்னா தலைமைச் செயலக பூங்கா, இது பெருநகர சென்னை மாநகராட்சி சிங்கார சென்னை 2.0 தலைமைச் செயலக பூங்கான்ற போர்டு இருக்கும். ஸோ நம்ம இது வாக்கிங் போகிறதுக்குலாம் வந்து சரியான பிளேஸு. ஸோ இங்கே வந்து மழை பெஞ்சிருந்தது, அதனால் ஃபுல்லாக க்ரீனிஷாக நல்லா எல்லாமே பச்சை பசைன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது வாக்கிங் ஜாகிங் போகிறதுக்கு சம பிளேஸு. நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து இங்கே நிறைய நடக்கும். ஸோ கிட்ஸுக்கு அப்புறம் மேரேஜ் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் வாக் பண்ணுறதுக்கு நல்ல இடம். இங்கே பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து நல்லா இங்கே வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக தனியாக வந்து கல்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தனியாக நீங்கள் ஜிம் பண்ணுறதுக்கும் தனியாக மெம்பர்ஷிப்லாம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. ஸோ கப்பலோட்டை தமிழன் அந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் வந்து இருக்கும். நைட்டில் வந்து லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே ஃபவுண்டெயின்லாம் கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் நான் இங்கே எப்போயுமே இங்கே தான் வாக்கிங் போவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான பிளேஸ் இது. இங்கே எல்லாமே மியாவாக்கி ஃபாரஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா ரோ வைஸ் அந்த மாதிரி. ஸோ நிறைய இப்போ கேம்ஸ்லாம் வந்து விளாண்டுருக்காங்க, பசங்க இங்கே விளாடுவாங்க. கிரிக்கெட் வாலிபாலுக்கு வந்து தனி கோர்ட்டுங்க இருக்குது. நிறைய பேட்மிண்டன் வந்து இங்கே மார்னிங் ஈவினிங்கில் விளாடுவாங்க. ஸோ நீங்கள் கேம்ஸ் விளாட்னாலும் இங்கே வந்து விளாடலாம். ஸோ நல்ல ஒரு பார்க் தான். ஸோ நல்லா நீங்கள் ஃபேமிலியோட இல்லை தனியாக வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஜாகிங் போகிறதுக்கெலாம் நல்ல ஒரு பிளேஸ் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த செக்ரட்டரியேட் பார்க்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சீன் அனதர் வீடியோ. பை, சியர்ஸ், ஹேவ் அ கிரேட் டே. பை பை பை.